Hello friends, welcome to Nanba you and me channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான கார கொலக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கார கொலக்கட்டை பச்சரிசி யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம், இட்லி அரிசி யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கார கொலக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கார கொலக்கட்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1.5 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப் இட்லி அரிசிக்கு கரெக்டாக 15 கொலக்கட்டை வரும். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 7 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் கடலைப்பருப்பு. குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்த போகிறதில்ல, வெறும் வரமிளகாய் தான். இதை கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி வரமிளகாய் இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை வந்து அரைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து அரிசியையும் வரமிளகாயும் அரைச்சா போதும். மீதி இருக்கிற தண்ணியை அரைக்கும்போது ஊற்றி யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்கணும். அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவைக்கேற்ப. ரொம்ப மையாட்ட அரைக்க வேண்டாம், நல்லா குறை குறைப்பாக அரைச்சா தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, அப்புறம் 1 கப் வந்து தேங்காய் துருவல், அப்புறம் கருவேப்பில், கொத்தமல்லி. இதுக்கு கூட நீங்கள் கேரட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொலக்கட்டையில் கேரட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க வந்து கேரட்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா அது துருவி கூட இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போதே வரமிளகாய் ஆட் பண்ணனால பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணலை. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தாளிக்கும் போது இதில் உளுந்து பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கிறனால நான் இன்றைக்கி உளுந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம், துருவியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம மாவு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திருப்போம், தேவைப்பட்டால் இதுலேயும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்திக்கலாம். இங்கே நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட உளுந்த பருப்பையும் ஊற வச்சு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வணங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. நம்ம வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதுவும் கலராக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் சேர்க்கும்போது கலர் இன்னும் நல்லாயிருக்கும், கொலக்கட்டையோட கலரு. இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் துருவலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ரொம்ப வணக்க வேண்டாம், கொஞ்சமாக வணக்கிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை சும்மா லேசாக கிளறி விட்ட மாதிரி வணங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இட்லி அரிசி வரமிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஊற்றுனதுக்கப்புறமா இது ரொம்ப நம்ம வந்து கிளறிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சமாக அந்த தண்ணி வத்தின அளவு நம்ம கிளறி வச்சா போதும். கொலக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலராக இருக்கும். இந்த மாவு கூட வெங்காயம், கடலைப்பருப்பு அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா சேர்த்தி நல்லா கிளறி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்துற அளவு ஃபுல்லாமே நம்ம கிளறி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இதை கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் தேங்காய் நெய்யை தடவிட்டு இதை வந்து கொலக்கட்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
தேங்காய் நெய்யை தேய்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு அந்த இட்லி தட்டுலையும் நல்லா தேங்காய் நெய்யை நல்லா தடவி அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொலக்கட்டையும் இந்த மாதிரி பிடித்து நம்ம வச்சிடலாம். இட்லி தட்டுலையும் நீங்கள் வந்து தேங்காய் நெய் தேய்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொலக்கட்டையும் நல்லா பிடித்து பிடித்து இந்த மாதிரி வச்சிடலாம். இது வந்து ஈவினிங் டைத்தில் டீக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இட்லி அரிசி. இதே நீங்கள் பச்சரிசி மாவு வறுத்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா கொலக்கட்டையும் இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொலக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 1.5 கப் அரிசிக்கு 15 கொலக்கட்டை வரும். இதை இட்லி பத்திரத்தில் மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். சூப்பரான சுவையான கார கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் யாராவது வராங்க அப்படின்னா தாராளமாக இதை செஞ்சு தரலாம். இது சூப்பரான ஹெல்த்தியான ஒன்று, ரெண்டாவது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.